ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கா டீச்சிங் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 12th சப்ஜெக்ட் மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளார போவோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். 7th கொஸ்டின் பாருங்கள். 7th கொஸ்டினில் இதான் கிவன் பாலினாமியல் அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் அப்படின்னு எடுத்து அதை எழுதிடுங்க. கிவன் பாலினாமியல் ஏஎக்ஸ் கியூ பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ. இதான் கொடுத்துருக்க பாலினாமியல். ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. ஆல்ஃபா பீட்டா காமா அதெல்லாம் வந்து ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எடுத்து எழுதிடுங்க ஆல்ஃபா பீட்டா காமாலாம் ரூட்ஸ் அப்படின்ட்டு. சரி, சமேஷன் ஒன் நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிப்போம். இந்த எக்ஸசைஸில் எல்லாமே நம்ம சமேஷன் ஒன் சமேஷன் டூ சமேஷன் த்ரீ கியூபிக் ஈக்குவேஷன்றனால சமேஷன் ஒன் சமேஷன் டூ சமேஷன் த்ரீ. இதே ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா சமேஷன் ஒன்னும் டூவும் கண்டுபிடிச்சா போதும். பவர் ஃபோர்னு இருந்துச்சுன்னா 4 டைம் சமேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ சமேஷன் ஒன்னுக்கு ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஓகேவா, இப்போ இதோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ. ஓகேவா, மைனஸ் பி பை ஏவா. இங்கே பிஏ நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஏபிசிடின்னு தான் கொடுத்துருக்காங்க. மைனஸ் பி பை ஏ இதோட வச்சுப்போம். அடுத்தது என்னது? சமேஷன் டூ. சமேஷன் டூக்கு தெரியும் ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ரெண்டாக எழுதணும். பீட்டா காமா காமா ஆல்ஃபா. இதுக்கு என்னது? சி பை ஏ. ஸோ நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். சமேஷன் த்ரீக்கு ஃபைன் பண்ணணும். சமேஷன் த்ரீ ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா காமாவா? ஆல்ஃபா பீட்டா காமானா டி பை ஏ. சரியா, இப்போ சமேஷன் ஒன் டூ த்ரீ மூணுமே ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன க்வெஸ்சனில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா இதை ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதான் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். சமேஷன் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா காமா. இப்போ இது சமேஷன் இருக்குது, இதை த்ரீ டைம்ஸ் நம்ம மாற்றி மாற்றி எழுதலாம். ஒன்று ஆல்ஃபா மேலே இருக்கணும் ஒரு டைம், இன்னொரு டைம் பீட்டா மேலே இருக்கணும், இன்னொரு டைம் காமா மேலே இருக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா மேலே இருந்துச்சுன்னா பீட்டா காமா கீழே இருக்கும், பீட்டா மேலே இருந்துச்சுன்னா ஆல்ஃபா காமா, காமா மேலே இருந்துச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா. இப்போ இது பாருங்கள், மிஸ்மேட்சிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா கீழே டினாமினேட்டரில் ஹோலா ஆல்ஃபா பீட்டா காமா வரணும் நம்மளுக்கு. இங்கே என்னென்ன இல்லையோ அது கூட இது மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே கீழே என்ன இல்லை? ஆல்ஃபா இல்லை. ஸோ மேலே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே கீழே என்ன இல்லை? பீட்டா இல்லை. ஸோ பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா இன்டூ பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ், அதே மாதிரி இங்கே என்ன இல்லை? காமா இல்லை. ஸோ காமாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காமா ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இங்கே கீழே ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இங்கே பீட்டா இல்லை, இங்கே காமா இல்லை. ஸோ காமனாக ஆல்ஃபா பீட்டா காமான்னு வந்துருச்சு. இங்கே ஆல்ஃபா பீட்டா காமான்னு காமனாக எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் ஸ்கொயரில் எழுதியிருக்கோம். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயரில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம். நல்லா தெரிஞ்சிருக்கோம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இது நம்மளுக்கு நோன் ஃபார்முலா தான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இருக்குது. நம்மளுக்கு எது தான் தேவை? ஸோ இதோட வேல்யூ தான் தேவை. அப்போ இதை இந்த சைடு வச்சுட்டு இந்த டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபாவை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போகிறோம். சரிங்களா, அப்போ ஈக்குவல்டுக்கு அந்த சைட் கொண்டு போயிட்டோன்னா இதோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா, ஸோ அதை தான் கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு இந்த டேர்ம். இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுக்கு பதிலாக. சரிங்களா, சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். சமேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமா ஈக்குவல் டு, இதுக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா டிவைடட் பை
என்ன இருக்கு இங்க கீழே காமனா ஆல்பா பீட்டா காமா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏன்னு ஃபைன் பண்ணோம் த ஹோல் ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் மைனஸ் டூ இன்டூ ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பாவுக்கு வந்து சி பை ஏன்னு ஃபைன் பண்ணோம் ஆல்பா பீட்டா காமாவுக்கு வந்து டி பை ஏ மைனஸ் டி பை ஏன்னு ஃபைன் பண்ணோம் சரிங்களா இப்போ இது எழுதியாச்சு மைனஸ் இனி மைனஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் மைனஸ் டூ சி டிவைடட் பை ஏ டிவைடட் பை மைனஸ் டி பை ஏ சரிங்களா இப்போ இங்கே ஏ ஸ்கொயரால் எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்திங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி இங்கே ஒரு ஏ குறையிறதுனால ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க த ஹோல் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் டி பை ஏன்னு வரும் இந்த ஏவும் இங்கே இருக்க ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிட்டு பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஏ டிவைடட் பை மைனஸ் டி இந்த இங்கே இருக்க ஒரு ஏவும் இந்த டியும் ஒன்றா வரும் சரிங்களா புரிஞ்சுதா ஸோ இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே ஒரு மைனஸை காமனாக வெளில எடுத்துடுறோம் வெளில எடுத்துட்டோன்னா டூ சிஏ இங்கேருந்து மைனஸை காமனாக வெளில எடுக்கிறோம் அப்போ மைனஸுன்றது ப்ளஸ்ஸாக மாறிடும் ப்ளஸ்ன்னு இருக்கிறது மைனஸுன்னு மாறிடும் சரிங்களா டிவைடட் பை மைனஸ் டிஏ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிட்டு டூ சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை டிஏ இதுதான் சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமாவுடைய வேல்யூ சரிங்களா எடுத்து லாஸ்ட்டில் எழுதிடுங்க சமேஷன் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா காமா ஈக்குவல் டு டூ சிஏ மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை டிஏ ஓகேவா கொஷின் பாருங்கள் எயித் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்றது ரூட் ஆஸ் யூஷுவல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க கிவன் பாலினாமியல் இதை எடுத்து எழுதிக்கோங்க கிவன் அப்படின்னு சொல்லி கீழே எழுதிடுங்க இது வந்து பாருங்கள் ஃபோர்த்து பவர் பாலினாமியல் ஸோ சமேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு நம்ம நாலு கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்மளுடைய வேலை ஈஸியாக இருக்கிறதுக்காக இங்கேயே கொடுத்துட்டாங்க எது எது மட்டும் கண்டுபிடிச்சா போதுன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டான்றது சமேஷன் ஒன்று லாஸ்டில் தான் நம்ம எல்லாத்தையும் ஹோலாக மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ இது வந்து சமேஷன் ஃபோர் சமேஷன் ஒன் சமேஷன் ஃபோர் ரெண்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ வாங்க அதை கண்டுபிடிப்போம் சமேஷன் ஒன் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவா அதுக்கு என்னது அதுக்கு என்னன்னா மைனஸ் பி பை ஏ ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறது என்னது ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது எக்ஸை காணும் அப்போ டின்றது என்னது ஜீரோ அப்போ டி ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது என்ன இருக்குது இ இருக்குது சரிங்களா அப்போ ஏபிசிடி டி இல்லை இ இருக்குது மைனஸ் பி பை ஏனா பியோட வேல்யூ என்னது ஃபைவு ஏக்கு என்னது டூவு சரிங்களா அப்போது இங்கே என்ன வரும் மைனஸ் இருக்கனால மைனஸ் சமேஷன் ஒன்னுக்கு மைனஸ் ஃபைவ் பை டூ அதே மாதிரி சமேஷன் டூக்கு போட்டிங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இ பை ஏ சரிங்களா இயோட வேல்யூ எயிட்டு ஏவோட வேல்யூ டூவு கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபோரு சமேஷன் ஒன்னும் டூ இல்லைங்க ஃபோரும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள் இங்கே என்ன பண்ண கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா இதுவும் ரூட்டு இதுவும் ரூட்டு இதுக்கு வர ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் ரூட்டாக தான் இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் ரூட் ஃபைண்ட் பண்ணணும் ஓகேவா சம் ஆஃப் ரூட்னா ஆட் பண்ணணும் மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ஃபோர்ஸ் ஆர் எயிட்டு டிவைடட் பை டூ ஹோல் டிவைடட் பை டூவு அப்போது பெரிய நம்பர் இங்கே எயிட்டு தான் எயிட்டுக்கு ப்ளஸ் சைன் இருக்குது த்ரீ பை டூ எயிட்டில் ஃபைவ் போயிடுச்சுன்னா த்ரீ அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து மைனஸ் ஃபைவ் பை டூ இன்டூ ஃபோர் டூ டேபிளை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ வரும் மைனஸ் ஃபைவ் டூ சார் டென்னு இப்போது சம் ஆஃப் ஃப்ரூட் கண்டுபிடிச்சாச்சு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு இங்கே ரெண்டு ரூட் இருக்கனால எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் ஓகேவா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த ஃபார்மில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா
ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், சம் ஆஃப் ரூட்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பை டூன்னு கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மைனஸ் டென்னு ஃபைன் பண்ணோம், ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரு எல்சிஎம் எடுங்க டூவால், அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸு ப்ளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ்ஸு டூ டென்ஸாக டுவெண்ட்டி, காமனாக டிவைட் பை ஜீரோ வரும், அந்த ஜீரோ ஈக்குவல் டு அந்த சைட் போயிடுச்சுன்னா டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர், இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதுதான் ஃபைன் பண்ண சொன்னாங்க, ஃபைன் பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியுதா, இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்ட்டு தெரியல அப்படின்னா மல்டிப்ளை பை டூ பண்ணுங்கள், மல்டிப்ளை பை டூ பண்ணிங்கன்னா இங்கே டூ வந்துடும், இங்கே டூ வந்துச்சு அப்படின்னா இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு வெறும் த்ரீ மட்டும்தான் வரும், த்ரீ எக்ஸ் மட்டும் வரும். இங்கே டூ மல்டிப்ளை பண்ணோன்னா டூ டென்ஸாக டுவெண்ட்டி. எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா கூட அவசியம் இல்லை, மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் வாங்க. நைன்த்து க்வெஸ்சன் பாருங்கள், நைன்த்து க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஈக்குவேஷன் இது கொடுத்துருக்காங்க, பியும் கியூவும் ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. எப்பயும் கண்டுபிடிக்கிற மாதிரி சமேஷன் ஒன் கண்டுபிடிக்கணும், இங்கே ஸ்கொயர்னு இருக்கனால சமேஷன் ஒன் சமேஷன் டூ ரெண்டு கண்டுபிடிச்சா போதும். இப்போ சமேஷன் ஒன்னுக்கு வந்து பி ப்ளஸ் கியூவு மைனஸ் பி பை ஏ, பியோட வேல்யூ இங்கே என்னது என்னு, மைனஸ் என் பை ஏவோட வேல்யூ எல், மைனஸ் என் பை எல். சமேஷன் டூக்கு பிக்யூ, அப்போ சி பை ஏ, சிக்கு என்னு, சிக்கு என்னு, ஏக்கு எல். சரிங்களா? சமேஷன் ஒன் சமேஷன் டூ ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொன்னால் போதும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டை மட்டும் எடுத்துப்போம். அப்போ ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதலாம், ரூட் பி டிவைட் பை ரூட் கியூ ப்ளஸ் ரூட் கியூ டிவைட் பை ரூட் பின்னு எழுதலாம். எல்சிஎம் எடுங்க, இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ரூட் பி இன்டூ ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூ இன்டூ ரூட் கியூன்னு வரும், த ஹோல் டிவைட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ரூட் பி ரூட் கியூவா. இப்போ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள், ரூட் பி இன்ட்டு ரூட் பி பிஏ, ரூட் கியூ இன்ட்டு ரூட் கியூ கியூவு டிவைட் பை ரூட் ஆஃப் பி கியூன்னு சேர்த்து எழுதிக்கோங்க. பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், மைனஸ் என் பை எல்லு, ரூட் பி கியூவோட வேல்யூ தெரியும், பி கியூவோட வேல்யூ என்னது என் பை எல்லு. சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலே என் பை எல்லுன்னு இருக்குது, கீழே ரூட் என் பை எல்லுன்னு இருக்குது. இப்போ இந்த என் பை எல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு டைமாக எழுதலாம், ரூட் என் பை எல், ரூட் என் பை எல். இங்கே ரூட் பின்ட்டு ரூட் பி பின்னு எழுதணுமா, அப்போ பின்னு இருந்துச்சுன்னா ரூட் பின்ட்டு ரூட் பின்னு எழுதலாம். அதான் இங்கே எழுதியிருக்கேன், என் பை எல்ல ரூட் என் பை எல், ரூட் என் பை எல்னு எழுதியிருக்கேன், டிவைட் பை ரூட் ஆஃப் என் பை எல். அப்போ ஒன்று கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட் ஆஃப் என் பை எல் மட்டும் வரும். ஓகேவா? அப்போ என்ன கிடச்சிருக்கு, ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி மைனஸ் ரூட் ஆஃப் என் பை எல்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதான் இங்கே ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை இந்த சைட் கொண்டு வந்தோன்னா மைனஸ்ன்றது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ரூட் ஆஃப் கியூ பை பி மைனஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் என் பை எல் ஈக்குவல் டு ஜீரோ. இதானே இங்கே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ணியாச்சு. ஓகேவா? பாருங்கள், ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு காமன் ரூட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இங்கே நம்ம எடுத்துருக்கோம், ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் அதுக்கு காமனாக ஆல்ஃபான்றது தான் ரூட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இதுக்கும் அல்லது இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும், அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ வாங்க எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம எதை யூஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல், க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூலை யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஓகேவா? க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் ரூல் என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ரூட் இதானே ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்று, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா ஒன்று. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இது எடுத்துப்போம், பி பி டேஷு, அடுத்தது கியூவு கியூ டேஷு,
எக்ஸுக்கு கோ எஃபிஷியன்ட் வந்து 1 1, திருப்பி அகைன் பி பி டாஷ் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள் பி கியூ டேஷு மைனஸு பி டேஷு கியூ. ஓகேவா? ஈக்குவல் டு ஆல்ஃபா டிவைடட் பை, இதை இப்படி க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள், கியூ இன்ட்டு 1 கியூவு மைனஸ் கியூ டேஷு. அதே மாதிரி இதுக்கு பண்ணிங்க அப்படின்னா 1 டிவைடட் பை 1 இன்ட்டு பி டேஷ் பி டேஷு மைனஸ் 1 இன்ட்டு பி பி. ஓகேவா? இப்போ இது பண்ணியாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை, இது இருக்கா, ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை பி கியூ டேஷு மைனஸ் பி டேஷ் கியூவோ, ஆல்ஃபா டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷையும் ஈக்குவல் பண்ணுறோம். அல்லது ஆர் ஆல்ஃபா டிவைடட் பை கியூ மைனஸ் கியூ டேஷையும் 1 பை பி டேஷ் மைனஸ் பியையும் ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள். இங்கே ஒரு 2 ஆல்ஃபா இருக்கா, இல்லை ஒன்றும் இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கா, அதுவும் கேன்சல் ஆச்சு. அப்போ இங்கே ரிமைனிங் ஒரு ஆல்ஃபா மட்டும் தான் இருக்கும், இந்த இருக்கிறத அந்த செட் கொண்டு போயிடுங்க, இங்கே இருக்க 1, அப்போ 1 இன்ட்டு இந்த டேர்ம் அதே டேர்ம் தான் வரும். பி சாரி கியூ மைனஸ் கியூ டேஷ் ஆல்ஃபாக்கு ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு, அதான் இது பி கியூ டேஷ் மைனஸ் பி டேஷ் கியூ டிவைட் பை கியூ மைனஸ் கியூ டேஷ். இன்னொன்று ஆல்ஃபா ஈக்குவல் டு, இது அது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கியூ மைனஸ் கியூ டேஷு டிவைட் பை பி டேஷ் மைனஸ் பி. ஆல்ஃபாக்கு 2 வேல்யூ, ஆர் இது இது ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11th க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்க 11th க்வெஸ்சனில் அப்படின்னா, ஃபார்முலேட் இன்ட்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் அ நம்பர் டு ஃபைண்ட் ஏ நம்பர், ஏதோ ஒரு நம்பரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸ் தான் அந்த நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், லேடி எக்ஸ் பி த ரெக்வயர்ட் நம்பர், நம்மளுக்கு தேவையான நம்பர் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அடுத்தது பாருங்கள், சச் தட் வென் இட் கியூப் ரூட் இஸ் ஆடட் டு விட், இந்த எக்ஸுன்ற நம்பர் கூட ஏதோ ஒரு கியூப் ரூட்டை ஆட் பண்ணுறாங்க, ஆட் பண்ணும்போது த ரிசல்ட் இஸ் 6. அப்போது எக்ஸு கூட ஃபைண்ட் அ நம்பர், ஒரு நம்பரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சச் தட் வென் இட்ஸ் கியூப் ரூட் இஸ் ஆடட் டு இட், அதோடைய கியூப் ரூட்டே அது கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதனால தான் இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ கியூப் ரூட்டை ஆட் பண்ணோம்னா ரிசல்ட் கிடைக்கிறது வந்து 6 கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இங்கே கியூப் ரூட்டுன்னு இருக்குது, ரெண்டு சைடும் கியூப் எடுங்க. கியூப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், 6 மைனஸ் எக்ஸு கியூபு, கியூப் ரூட்டும் கியூபும் போயிடும், கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a² பி ப்ளஸ் 3ab². ஓகேவா? இப்போ ஏ கியூப் பண்ணிங்கன்னா 6 கியூபு மைனஸ் பி கியூப்னா 3, பி கியூப்னா எக்ஸ் கியூபு மைனஸ் மைனஸ் 3 into a² 6² எக்ஸு ப்ளஸ் 3x². ஓகேவா? 6 க்யூப் பண்ணிங்கன்னா 216 எக்ஸ் க்யூப் மைனஸ் 108 எக்ஸு ப்ளஸ் 18x². இப்போ ஃபார்முலேட் இன்ட்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இதை நம்ம கொண்டு வரணும் சரிங்களா? அப்போ இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் க்யூப் இந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் 18x², இங்கே ப்ளஸ்ன்னுக்கு ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ஸு, அது மாதிரி இது வந்துச்சுன்னா ப்ளஸ் 108x, இங்கே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது, மைனஸ் 216 ஈக்குவல் டு 0, எக்ஸ் க்யூப் மைனஸ் 18x² ப்ளஸ் 109, இது ஆட் பண்ணுங்கள், 9x மைனஸ் 216 ஈக்குவல் டு 0. இதுதான் ரெக்வயர்ட் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதான் 11th க்வெஸ்சன், ரொம்பவே சிம்பிள் ஈஸியாக இருக்கும். இதில் இருக்க எல்லா கொஷினுமே ஒரே மாதிரியே தான், ஸோ அதனால் ஒமிட் பண்ணாதீங்க எதையும். ஓகேவா? இப்போ நம்ம 12th கொஷின் பார்ப்போம். 12th கொஷின் பாருங்கள், ஒரு ட்ரீ இருக்குது, அதோடைய டோட்டல் ஹைட் வந்து 12, அது வந்து 2 பாகமாக கட் ஆகுது, முறிஞ்சி விழுது. ஓகேவா? அதோட ரிமைனிங் இருக்க ட்ரீ வந்து இதுதான். ஸோ இதுவும் ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃப் விழுந்துச்சு அப்படின்னா ரூட்டோட இது மட்டும்தான் நிற்கும். ஓகேவா? இந்த போர்ஷன் மட்டும்தான் நிற்கும். ஸோ 12 மீட்டர் லென்த்து ட்ரீயில் பாதி முறிஞ்சி விழுந்துச்சா, அந்த பாதி முறிஞ்சி விழுந்த லென்த்துக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்க ட்ரீயுடைய லென்த்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? புரிஞ்சுதா சொன்னது?
சொல்லடி எக்ஸ்ன்றது லென்த் ஆஃப் த ட்ரீ ஸ்டாண்ட் ரிமைனிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் பி தி லென்த் ஸ்டாண்ட் ரிமைனிங் சரி ஓகேவா. முறிஞ்சு விழுந்ததை தவிர்த்து மிச்சத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய்ன்றது முறிஞ்சு விழுந்த பார்ட் ஓகேவா. ஒய் பி த பார்ட் விச் கட் ஆஃப் கட் ஆஃப் ஆனது ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு லென்த் டோட்டல் ட்ரீயோடைய லென்த் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான். இதுலேருந்து ஒய்யை மட்டும் வச்சுக்கிட்டு எக்ஸை அந்த சைட் கொண்டு போங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இப்போ என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டே இந்த டோட்டல் இது எக்ஸு இது ஒய்யா, இதுக்கு கியூப் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஓகேவா. அதே தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் ஒய் ஓகேவா. இப்போ நம்மளுக்கு கியூப் ரூட் ரெண்டு சைடுமே எடுங்க. அப்போ எடுத்திங்கன்னா எக்ஸு கியூபு கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஒய் மட்டும் வரும். நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும், 12 மைனஸ் எக்ஸு. அப்போ எக்ஸு கியூபு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இதான் இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஓகேவா. இதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க குவெஸ்டனில். ஸோ லாஸ்ட் லைனில் பாருங்கள், ஃபார்முலேட் திஸ் இன்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அந்த கியூபிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஹைட் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது நெகட்டிவ் செஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெயில் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க.